We the Leaders Foundation, leading the change, working towards making our country great. Let's join hands together for a change. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி, நம்மளுடைய மோடிஜி அவர்கள் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அலை வந்து கிரவுண்ட் லெவலில் உருவாயிருக்குது. நம்ம எல்லாருமே போய் பார்க்க முடியுது. இந்த அலை எவ்வளோ பெரிய அலை அப்படின்னாங்க, முதல் தடவையாக மைனாரிட்டி கம்யூனிட்டி, நம்மளுடைய நண்பர்கள், கிறிஸ்தவ நண்பர்கள், நம்மளுடைய முஸ்லீம் நண்பர்கள், நம்மளுடைய பௌத்த சமணத்தை ஃபாலோ பண்ணுற நண்பர்கள், ஜெயின் நண்பர்கள் எல்லாம் கூட மோடிஜி அவர்களை பற்றி ஈத்து கிட்ட வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்ட்டியில் ஏகப்பட்ட பேர் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிஜேபி பார்ட்டியோட தமிழ்நாடு யூனிட்டோட மைனாரிட்டி மோர்ச்சா யூனிட் வந்து எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். காரணம் என்ன, இதுக்கு காரணம் என்ன, ஏன் வந்து நம்மளுடைய மைனாரிட்டி சகோதரர்கள், நம்மளுடைய தேசத்தில் வாழக்கூடியவர்கள் ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ பெரிய ஈர்ப்பெடுத்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தலைவன் மேலே ஈர்ப்பெடுத்து சுற்றி வர்றாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா காரணங்கள் சொல்லலாம். முதல் காரணம் வந்து இந்தியாவை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படிங்கிற வேறுபாடு இருந்தது கிடையாது. நம்ம எப்பவுமே இந்தியனாக தான் நம்மளை அடையாளப்படுத்திக்கிட்டோம். எல்லாருமே செக்குலராக தான் வாழ்ந்திருக்கோம். அந்தந்த சமயம் சமணம் ரிலீஜன் என்ன இருக்காங்களோ அவங்க வந்து அவங்களுடைய கடவுளை வந்து சிறப்பாக சீராக கொண்டாடி கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை பற்றி எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் கொஞ்ச நாளாகவே ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிடுச்சு. பிஜேபி பார்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மெஜாரிட்டி கம்யூனிட்டிக்கான பார்ட்டி, ஹிந்து ரிலீஜனுக்கான பார்ட்டி அப்படின்னு ஒரு பெரிய பிம்பம் கிரியேட் ஆயிடுச்சு. அதை நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பிம்பம் வந்து எவ்வளோ ஒரு பொய் பிம்பம், ஒரு பொய் பிரச்சாரத்தால் கட்டப்பட்ட ஒரு பிம்பம் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த அரசு, மோடிஜி அவர்களுடைய அரசு கடந்த ஒரு 6-7 வருஷமாக மைனாரிட்டி மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோன்னா சாதனைகள் வந்து அளவில்லாத சாதனை. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய முஸ்லீம் சகோதரர்களுக்கு வந்து இந்த ட்ரிப்பிள் தலாக் அப்படிங்கிற முறையை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. நான் வந்து போலீஸ் ஆஃபீஸராக கூட இதை பார்த்துருக்கேன். முஸ்லீம் சமுதாயத்தில் ஆரம்ப காலத்தில் ட்ரிப்பிள் தலாக் இருந்துட்டு வந்துச்சுங்க, அது சரியாக தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் எப்போ இந்த இன்ஸ்டன்ட் ட்ரிப்பிள் தலாக் உள்ளே வந்துச்சோ, தலாக் தலாக் தலாக்னு டக் டக்குன்னு சொல்லி நிறையா குடும்பங்கள் பார்த்திங்கன்னா சீர்குலைஞ்சு போச்சு. இது எல்லா கவர்மெண்ட்டுமே வந்து அதை தொடர்க்கே பயப்பட்டாங்க. பட் மோடிஜி அவர்கள் ரொம்ப சிறப்பாக அந்த ட்ரிப்பிள் தலாக் லாவை வந்து அவர் அபாலிஷ் பண்ணி, ட்ரிப்பிள் தலாக் அபாலிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை முஸ்லீம் சகோதரிகள் வந்து நம்ம பிஜேபி கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க, மோடிஜி அவர்கள் மேலே ஒரு பெரிய அனுமானம் வச்சுருக்காங்க, நம்ம கிளியராக தெரியுங்க. இப்போ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப், நம்மளுடைய முஸ்லீம் சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள், ஜெயின் அண்ட் அதர் மைனாரிட்டி ரிலீஜன் சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா 4 crore ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு டைம். ஏன்னா அவங்க வந்து நல்லா படிக்கணும், அவங்க வந்து நல்ல ஒரு எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறக்கா ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு ஸ்கூல் மட்டும் இல்லைங்க, இன்க்ளூடிங் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் கூட இந்த கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டோட டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மைனாரிட்டி கான்சன்ட்ரேட்டட் ஏரியாஸ், எம்சிஏ அப்படின்னு சொல்கிற ஏரியாவில், இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 1300 மைனாரிட்டி கான்சன்ட்ரேட்டட் ஏரியாஸில் மட்டும் வெரி ஸ்பெசிஃபிக்காக கவர்மெண்ட் வந்து டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய சமுதாய கூடமாக இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடமாக இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய டாய்லெட் ஃபெசிலிட்டியாக இருக்கலாம், ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி இந்த எம்சிஏ மைனாரிட்டி கான்சன்ட்ரேட்டட் ஏரியாஸ்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்து செயல்பட்டுருக்காங்க. இது வந்து ஓவர் அண்ட் அபோவ் ஜென்ரல் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி. ஜென்ரலாக நம்ம டெவலப்மெண்ட் பட்ஜெட் எவ்வளோ போடுறோமோ அதை விட அதிகமாக ஸ்பெசிஃபிக்காக மைனாரிட்டி கம்யூனிட்டி இருக்கக்கூடிய அந்த 1300 பகுதிகளில் 308 மாவட்டத்தில் வந்து மத்திய அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. இது எல்லாத்த விட மேலே பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி நாம் செலவு செஞ்ச பணம் பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் 35,000 crore தாண்டி நம்ம செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஹையஸ்ட்டாக மைனாரிட்டி கம்யூனிட்டி அவங்க மேலே மதிப்பு வச்சு இந்த அரசாங்கம் வந்து செயல்பட்டுருக்கு. நான் என்ன நம்பர் அப்படின்னாங்க, இந்தியர் அப்படிங்கிறது நம்ம இந்திய நாட்டுக்குள் நம்ம எல்லைக்குள் வாழ்கிறவங்க எல்லாருமே இந்திய இறையாண்மையை மதித்து நம்மளுடைய சட்டத்திட்டங்களை மதித்து நம்ம எல்லாருமே இந்தியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதில் வந்து ரிலீஜன் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் விஷயங்க. நம்மளுடைய வீட்டில் எந்த கடவுளை கும்பிட்றோம், எப்படி நாம் வாழ்கிறோம் அப்படிங்கிறது பர்சனல் விஷயம். ஸோ பிஜேபி அப்படிங்கிற பார்ட்டி பார்த்திங்கன்னா எல்லா மதத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. மோடி அப்படிங்கிற தலைவர் பார்த்திங்கன்னா எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர். அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த பொய் பிரச்சாரம், கெட்டதாக அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்கிற பிம்பம், அதில் நீங்கள் மாட்டிக்காதீங்க. என்றும் தேசப்பணியில் நம்மளுடைய சகோதர சகோதரிகள், கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள், முஸ்லீம் சகோதர சகோதரிகள், ஜெயின மதம், புத்த மதம் எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம். உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய கரங்களை பிடிச்சிக்கிட்டு சேர்ந்து நடப்போம். நம்ம நாட்டை ஒரு வலிமையான, சிறப்பான, சிறந்த ஒரு நாடாக மாற்றுவோம். உங்களுடைய கோஆப்ரேஷன், ஒத்துழைப்பு எப்பவுமே வேணுங்க. நன்றி.